ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் டிஎஃப்டி. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடவள்ளியில் இருக்கிற பீட்ஸா பாரடைஸுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்குள்ளே இங்கே வந்து பீட்ஸா, பர்கரு, அப்புறம் சாண்ட்விச்சு, ஃப்ரைஸு, அது மாதிரி நிறையா இருக்கும் இந்த இடத்துல. நாங்கள் இந்த சைடு, எங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் இந்த சைடு போகும்போது நாங்கள் ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற பிரான்ச்சில் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். சைட் போகும்போது தான் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம், சரி இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். உள்ளே வந்து இந்த மாதிரி காண்டினென்டல் டிஷ்ஷஸ், மில்க் ஷேக்ஸு, ராப்ஸு, அதெல்லாம் இருக்கும். நம்ம எவ்வளோலாம் முடியுமோ அவ்வளோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறவாங்க. சாப்பிட்டு இருக்கேன் இம்பார்ட்டண்டான மேட்ரு என்னன்னா, இந்த கடை வந்து பியூர் வெஜ். முன்னாடியே வந்து பச்சை கலர்ல இந்த உருண்டை போட்டிருப்பாங்கல்ல, இங்கேயே வந்து ஃப்ரெஷ் ஜூஸு, மில்க் ஷேக்கு, அது மாதிரி ஐஸ்கிரீம்ஸு எல்லாமே இருக்கு. இதில் நம்ம ஜெயின் ஃபுட்ஸ் ஆல்சோ அவைலபிளமா. ஜெயின் ஃபுட்ஸ்னா நமக்கு ப்ராப்பராக தெரியாது என்னன்னு, அதனால அதை பற்றி சொல்ல வேணாம், தெரியல நமக்கு. ஆனால் ஜெயின் ஃபுட்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. ஜெயின் ஃபுட்ஸ் என்னென்னு யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்படியாச்சும் எவனாவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேண்டிஸ் பீட்சான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது நல்லாயிருக்கும் நினச்சி இது நாங்கள் வாங்கிட்டோம். இது வந்து ஆலூ டிக்கி சாண்ட்விச் ஆலூ டிக்கி அண்ட் ஆனியன் சாண்ட்விச் ஆலூ டிக்கி அண்ட் ஆனியன் சாண்ட்விச்சு. இது வந்து ஸ்மைலிஸ், எப்போவுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வாங்குறோம், அந்த மாதிரி ஸ்மைலி சும்மா வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டாக்கோ, மெக்சிகன் டாக்கோ. நாங்கள் வந்து டாக்கோ சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும், சரி இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வாங்கியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு டாக்கோலேருந்து ஆரம்பிச்சிடுவோம். டாக்கோ எப்படி தான் இருக்குமா தெரியல, எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆக்சுவலி மேலே வந்து நம்ம ஊர் தட்டு வேலை இருக்குல்ல, அந்த தட்டோட உள்ளுக்குள்ள வந்து நிறைய ஆனியன்ஸு, ஆனியன்ஸு, கார்னு, தக்காளி, அப்புறம் சீஸு, மயோனீஸு, இது எல்லாத்தையும் லேட்டிவ்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து லேட்டிவ்ஸ் லேட்டிவ்ஸ் உள்ள பாருங்க என்ன நினைப்பின தெரியுதா. கார்ன் இருக்கு, மயோனீஸ் இருக்கு, லெட்டிவ்ஸ் இருக்கு, ஆனியன்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து டொமேட்டோஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பட் மெக்சிகன்னால நான் லைட்டாக காரமாக இருக்குன்னு நினச்சேன். இது காரம் கொடுக்குற அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த ஒரு காரம் கொடுக்குற அந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லை அதில் எதுவுமே காரமாக இருக்காது. ஆக்சுவலி உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டஃப் இருக்கு, தெரியுதா, ஒரு ஸ்டஃப் இருக்கு உள்ள, அதை வச்சு அது மேலே தான் வந்து இதெல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. பட் இத்தனையும் வச்சிட்டாங்க, ஸ்டஃப் எங்கே என்ன ஃப்ளேவர் என்ன ஒன்றும் தெரியல.
தான் வந்து எங்களோட ஃபஸ்ட் டைம் டாக்கோங்கனால இங்கே இந்த டாக்கோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி இருக்குது ஒரு நாள் ஒரு ஸ்நாக் அவ்வளோதான், டிஷ்ஷெல்லாம் இல்லை, சும்மா ஒரு ஸ்நாக் ஒரு பைட்டு அவ்வளோ, எப்படி பெருசாக எதுவும் நல்லா நிறையா வருஷம் நிறையா கடிச்சு கடின்னு சொல்லுவாங்க. ஊர்லாம் நிறைய ஊரில் வந்து நிறைய ஊர்லலாம் வந்து இங்கேயே நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், டீ குடிச்சிட்டு வடை போண்டா அந்த மாதிரி வாங்கி சாப்பிட போவாங்க. பில்லு கொடுக்கும்போது ஒரு டீ ரெண்டு கடின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே ஊருக்காரங்களாம், அந்த மாதிரி ஒரு கடியாக வச்சுக்கலாம் அதை. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மைலிங் ஸ்மைலி இதுதான் ஃபஸ்ட்டாக வந்துச்சு ஆரி அவ்வளோ போச்சு ஸ்மைலி. அது மேலே வந்துட்டு ஸ்மைலி சமஸ்கிருப்பா இருக்கு, ஸ்மைலி செம்ம கிறிஸ்பாக இருக்குது, உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்டாக இருக்குது, பெரிய பயங்கர கிறிஸ்பாக இருக்குது, நல்லா கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு சால்ட்டி டேஸ்ட் கொடுக்குது. ஒன்று வாங்கிட்டு ஜாலியாக அந்த ஸ்மைலியை வச்சுட்டு நிறைய கடிச்சிட்டு ஜாலியாக சாப்பிட்டுருக்கலாம். இம்பார்ட்டன் மேட்ரு பார்த்தீங்களா, எதுவும் போட்டிருக்காங்க, இது வந்து சாட் மசாலா எனக்கு நல்லா தெரியுது. அப்புறம் வந்து கருகாப்பில் அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வந்து எதுக்குன்னா ஒரு சாட் மசாலாலாம் மோஸ்ட்லி போடுறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இவங்க ஒரு இது போட்டிருக்காங்க. நம்ம மெட்டி சி மெட்டிங்கிற மாதிரி டாமினோஸ் பீட்ஜா எல்லாம் வந்து பீட்ஜாக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளேவர் காரத்துக்கு போடுறதுக்காக ஒரு வெதரில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வந்து இது மாதிரியே வந்து இவங்க போட்டிருக்காங்க. இது இதுலேயும் போட்டிருக்காங்கன்னா அதுலேயும் போட்டிருக்காங்க, சாண்ட்விச்சில் மட்டும்தான் போடல ஏன் தெரியல. அப்புறம் நல்லா இருக்குங்க, கரெக்டாக மட்டும் போடவே கூடாது. ஒரு இடத்துல ஒரு சாட் மசாலா ஒன்று போட்டாங்களே அது எப்படியோ ரொம்ப தூக்கிடும், அதுதான் முதல்ல தெரியும். அது மாதிரி இதோட அத்தன்டிக்கான ஒரு டேஸ்ட்டு வாங்கி வரும். கஷ்டப்பட்டு இந்த இன்க்ரீடியன்ட் போடு அந்த இன்க்ரீடியன்ட் போடுறது கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க சமைச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ஸோட மதிப்பே கம்மியாகிடும், தெரியாது, தெரியாமல் போயிடும். சாட் மசாலா போட நிறைய இடத்துல சாட் மசாலா போட்டால் தான் டேஸ்டே வரும், அது ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பாரடைஸ் ஸ்பெஷல் பீட்ஸா. இந்த பீட்ஸா நாங்கள் ஏன் வாங்கினோம் அப்படின்னா இந்த கடை பேரே பாரடைஸ் தான், அதனால தான் நிறையா சீஸ் போட்டிருக்காங்க. மேலே வந்து என் பேர் என்ன சொல்லுவாங்க, ஆலிவ்ஸு கேப்சிகம்மு தக்காளி ஆனியனு எல்லாம் போட்டு நிறைய சீஸ் போட்டு கார்ன் போட்டு கார்னு கேப்சிகம் எல்லாம் போட்டால் நல்லா நல்லா க்ரஸ்ட்டும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, சாஃப்டாக இருக்குது. கூடயே ஜூம் மட்டும் பண்ணிடாத டேஸ்ட்டு நினச்சா ரொம்ப ஒரு லோக்கலான ஒரு பீட்சாவோ ஆயிருமோ அப்படின்னு நினச்சான், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த குவாண்டிட்டி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அதே சமயத்தில் என்னோடய இந்தியன் பீட்சா அப்படிங்கிறது இதில் நல்லாவே தெரியுது, அது எப்படின்னு தெரியல. பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக் வாங்கிட்டோம், நீங்கள் குடிக்கோ குடிப்போம் நீங்கள் ஆக்சுவலி. எனக்கு இந்த தக்காளி வெல்டிக்கா அப்புறம் அந்த மாதிரி வெங்காயம் அதெல்லாத்தையுமே வந்து பச்சையாக போட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காது, பர்சனலாக எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் மோஸ்ட்லி சாண்ட்விச்சஸை பர்கரு அதுலாம் வந்து நம்ம மெக்டி பர்கரு இந்த இருக்கிற பர்கர் கிங் பர்கர்லாம் வந்து அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம லோக்கலில் சாப்பிட்ற அந்த பர்கர்லாம் வந்து தக்காளி ஒரு ஸ்லைஸ் அப்படி வெட்டி வச்சுருவாங்க, அதுமாதிரி வெங்காயம் ஒரு ஸ்லைஸ் வெட்டி வச்சுருவாங்க. நான் அதுக்காக தக்காளி வெங்காயத்தையும் எடுத்து வெறும் இது மட்டும்தான் சாப்பிடுவேன்.
ஆனா இதுல தக்காளியும் அந்த வெங்காயம் தெரியவே இல்லை. இதுலயும் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. தக்காளி வந்து லைட்டா வந்திருக்கு ஓவன்ல வைக்கும்போது, அவ்வளவுதான். இப்படி நல்லா இருக்கு, நல்ல ஒரு பீட்சா, பரவாயில்ல. 18 inch பீஸா தான், 4 பீஸ் வெட்டி தந்துருக்காங்க. ரைட் ரைஸ் கடைசியாக சொல்கிறேன், 18 inch 18 inch பீஸா தான், 4 பீஸ் வெட்டி தந்துருக்காங்க. ரைட் ரைஸ் கடைசியாக சொல்கிறேன். ஸோ எதுவே சாப்பிட்டுக்கு வேணா நம்ம அப்புறமே சாப்பிடுவோம். ஆக்சுவலி ஸ்மைலி நல்லா இருக்கேன், அடிக்கடி சாப்பிட்டுக்குவோம். இது இது பிடிக்கும். மேலே நிறைய ஐஸ் போட்டிருக்காங்க. பட்டர்ஸ்காட்சோட ஃப்ளேவர் இருக்கு, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கு. லூஸாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது, ரொம்ப திக்காலாம் இல்லை. மேலே வந்து நிறைய ஐஸ் கண்ணா பின்னான்னு போட்டிருக்காங்க. பட்டர் ஸ்காட்சோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது. இதில் பட்டர் ஸ்காட்சோட ஃப்ளேவர் வந்து எசன்ஸ் மாதிரி தெரியல, மோஸ்ட்லி ரொம்ப எசன்ஸ் போட்டுற மாதிரி தெரியல. ஏன்னா எசன்ஸ்னால் பச்சையாக தெரியும், அப்படி தெரியல. இதுலேருந்து இங்கேருந்து எடுத்தாங்கல்ல, ஐஸ்கிரீம்லேருந்து ஐஸ்கிரீம் எடுத்து போய் அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஐஸ்கிரீமை மில்க்குள்ளே போட்டு அடிச்சுட்டு ஐஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மில்க்கு அதில் வந்து ஐஸ்கிரீமை போட்டு அடித்தா ஒரு ஷேக். நெக்ஸ்ட் தி ஆலூ, ஆலூ டிக்கி ஆனியன் சாண்ட்விச். ஆலூ டிக்கினா நமக்கே தெரியல, உருளைக்கிழங்கு. அப்புறம் கீழே வந்து ஒரு ஆனியனோட இது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போம். வந்து இருக்கிறேன் சி ப்ரெட்டு, மேலே வந்து இந்த ஆலூ டிக்கி வச்சுருக்காங்க. கீழே வந்து லேட்டிவ்ஸு, அதே மாதிரி ஆனியன்ஸு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. மேலே வந்து சாஸ்லாம் ஊற்றிருக்காங்க. யா ஃபைன், சாப்பிட்டு பார்ப்போம். மேலே இருக்கிற க்ரஸ்ட் வந்து ரொம்பவே இதாக இருக்கு, ரிஸ்பெக்ட். ஆளுவே வரவே இல்லைங்க, நிறையா நிமிஷம் இந்த ஆளுவோட சாப்பிடுவேன். வேற 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 லெவலு. நம்ம ஹிந்திக்காரங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து கடை போட்டிருப்பாங்கள்ல, சாட் கடை. அந்த சாட் கடையில் இருக்கிற ஒரு ஆலூ டிக்கி எப்படி இருக்கும் அதே மாதிரி அதே ஒரு ஃப்ளேவரில் வந்து இந்த ஆலூ டிக்கி இருக்குது. செம்மையாக இருக்குது, செம்ம மசாலா அதில் போட்டிருக்காங்க. பக்காவான ஒரு சாட்டு இந்த ஆலூ டிக்கி. அது கூடயே வந்து அந்த வெங்காயத்தை போட்டிருக்கறனால அப்படியே கட்டிக்கும் போது நல்லா நல்லா சவுண்டோட செம்ம ஒரு இதோட. எப்பவுமே நம்ம சில்லி சாப்பிட்டு அடுத்த வாய் வெங்காயம் சாப்பிடும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இதில் கூடயே வந்தது ப்ளஸ் கொஞ்சம் மைனிஷும் உள்ளே இருக்குது. வா, செம்ம ஆலூ டிக்காது சொல்லி நல்ல டேஸ்ட் இருக்குது. இதில் ஒரு காமெடியும் என்னென்னா, இத்தனை ஐட்டத்தையும் வாங்கிட்டு நான் எதுக்குமே சாஸ் ஊற்றவே இல்லை. ஸோ சார் ஆக்சுவலி எப்போவுமே வந்து எடுத்த வழிக்கு சாஸ் ஊற்றி சாப்பிடாதீங்க, தப்பு. சாஸாக இருந்தாலும் சரி, மயோனீஸாக இருந்தாலும் சரி, இதாக இருந்துச்சாலுமே எடுத்தனா நம்ம ஊற்றக்கூடாது. அதை பண்ணுறா பேசுகிறாங்க, அதை யூஸ்ட்டு அப்படின்னு பேசிக்கலாம். எடுத்தனா சாஸ் ஊற்றக்கூடாது. ஒரு வாய் சாப்பிட்டோமா இந்த இந்த ஃப்ளேவர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏலாம் அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாஸ் ஊற்றி அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணும். அதுதான் வாழ்க்கை, சாப்பாடு தான் வாழ்க்கை, வாழ்க்கைன்னு சாப்பாடு.
நினைத்தது தான் நடந்தது. சாஸோட ஃப்ளேவர் டாமினேட் பண்ணிடுச்சு. அவர் ஃப்ளேவரே தெரியல. முக்கி முக்கி இவ்வளோ பெரிய ஆலு டிக்கன் செஞ்சு உள்ள வச்சுருந்தாங்க. சாஸ் பற்றி சாப்பிட்டோம்னா இனிப்பாயிரு. நோ யூஸ். என்ஜாய் ஆசிட்டஸ். என்ஜாய் ஆசிட்டஸ்ங்கிறத தாண்டி அக்செப்ட் ஆசிட்டஸ். எதா இருந்துச்சுனாலும் அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா சாப்பிட்றது எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம போயிட்டு இது நொட்டை இது சொட்டை இதை இப்படி மாற்று இது அப்படி மாற்றுலாம் சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க. தம்பி அவ்வளோதான் பஞ்சுங்க பஞ்சு. நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். கொஞ்சம் நல்லா இருக்கு. வாங்கினது அனைத்தும் கட்டம் வகையாக முடிச்சுட்டு வெளியே வந்து ரைஸ் டெஸ்ட் என்ன எப்படி இருந்துச்சு ஓவராலாக எல்லாத்தையும் சொல்லுவோம். இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். டுடே எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்மைலி தான். ஸ்மைலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆனால் கௌதம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சொன்னால் ஸ்மைலி வந்து எல்லா கடையிலுமே இப்படி தான் டுடே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆலு டிக்கி சாண்ட்விச் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உனக்கு என்ன பிடிச்சிச்சு? எனக்கு சாண்ட்விச் சூப்பராக இருந்துச்சு. பீஜா அவன் சூடாக சாப்பிட்டேன். பீஜா பீஜா ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலி ஆனால் 8 inch பீஜா சின்ன பீஜா தான். ஒரு சின்ன பீஜா தான். ஆனால் அந்த கடையே வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு ஸ்நாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து கடையே இருக்குது. எதுலேயுமே மெயின் டிஷ்ஷு மெயின் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் வந்து பியூர் வெஜ்ஜு. அப்புறம் ஜெயின்ஸ் அந்த மாதிரி. ஆக்சுவலி இப்போ தான் வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இவங்க வந்து ஜெயின் அப்புறம் பிராமின்ஸ் அவங்க எல்லாருமே வந்து பியூரான ஒரு வெஜ் கடை அப்படிலாம் சாப்பிடுவாங்க. நிறையா இடத்துல வந்து அது கிடைக்காது. இங்கே வந்து அவங்க தராங்க. இந்த கடையில் வந்து பியூர் வெஜ்ஜாமா. அதே சமயத்தில் ஜெயின் வந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வருவாங்கன்னா அவங்களோட ஃபுட்டும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக சொல்ல சொன்னாங்க. எங்களுக்கு வந்து வடவள்ளியில் ஒரு பிரான்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்எஸ்புரமில் ஒரு பிரான்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து கணபதியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம்மா. ஸோ சாப்பிட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பில்லு பில்லு வந்து சி ₹365 ஆச்சு. ஆக்சுவலி வந்து பீஸா பார்த்தீங்கன்னா ₹120. சாண்ட்விச் வந்து ஹையஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு 150 அந்த மாதிரி தான். ஹையஸ்ட் பீஸா ஹையஸ்டே வந்து பீஸா தான். அதுவே 120 தான். ஸோ அந்த அப்படின்னு ரொம்பவே ஒரு சீப்பான ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கிற ஒரு இந்தியன் ஃப்ளேவர் கொண்ட ஒரு ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கடைக்கு வரலாம். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ் டெய்லி வீடியோஸ் போட்டிருக்கோம். கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம். டெய்லியும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Until then, bye.